இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஏழரை ஹெச்பி பம்புங்க இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் கோலார் கோல்டு ஃபீல்டுன்னு தங்க எடுக்கிற இடம் இருக்குல்ல அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இடத்துல நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் ரெண்டரை இஞ்சி டெலிவரி வந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க ஒரு மாட்டு பண்ணை வீடு எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டு இபி கரண்ட்டில் வரக்கூடிய வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக வருது பல நேரங்களில் நூற்றம்பது வோல்டேஜ் கீழெல்லாம் போயிடுது அப்போ மோட்டார் எடுக்கவே மாட்டேங்கிது ஓடுனாலும் ரொம்ப கம்மியாக தண்ணி வருது அப்போ இதுக்கு வந்து சோலார் பம்பு போட்டு கொடுங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க இதுக்கு டோட்டல் எஸ்டிமேட்டு வந்து ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் வந்துச்சு அதுக்குரிய எட்டாயிரம் வாட்டு பேனல் எல்லாம் அதுக்குரிய சோக்கு போடணும் ஏன்னா ஆழம் அதிகமாகிடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு முந்நூற்றம்பது அடி அந்த வயர் ட்ராவல் பண்ணுது அந்த விஎஃப்டி டிரைவிலருந்து அப்போ அது சோக்கு போட்டு இப்போ இபி மோட்டார்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம ஏழரை ஹெச்பிக்கு போடுற சோக்கு வந்து அதுக்கு எடுக்கலை அதனால் நாற்பது ஆம்பியர் கொண்ட சோக்கு போட்டு அப்படி எடுக்கும்போது மோட்டார் சரியான டெலிவரிங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி வந்ததே இல்லை ஈபி கரண்ட்டை விட ரெண்டு மடங்கு அதிகமாக தண்ணி வருது அந்தளவுக்கு நல்ல ப்ரெஷர் நம்ம என்ன தான் ஈபி கரண்ட் வாங்கினாலும் அப்போ நமக்கு வந்து வோல்டேஜ் சரியாக விலைன்னா இந்த பிரச்சனை வரும் அதேமாதிரி அங்கேருந்து ஷெட்டு வந்து வடக்கு பக்கமாக சாயஞ்சிருந்தது நிறைய இடங்களில் வந்து சோலார் பேனல் போடும்போது இந்த மாதிரி இந்த திசையை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க சார் கிழக்கு மேற்காக தான் ஷெட் இருக்குது இருக்கிறதில் நீங்கள் போட்டு விடுங்க பார்த்துக்குவோம் தண்ணி வர அளவு வரட்டும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சோலார் பவர் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் சோலார் பவர் ப்ரொடக்ஷன் கம்மியாக வந்துருச்சுன்னா தண்ணியும் கம்மியாக வரும் அதோடய பர்ஃபார்மன்ஸும் கம்மியாக இருக்கும் அதனால் இந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க சார் நாங்கள் வந்து எங்ககிட்ட இரும்பு பைப்பெலாம் இருக்குது நாங்கள் லோக்கல்லே வாங்கி கொடுத்துட்றோம் அதை வந்து நீங்கள் எங்களுக்கு போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஏற்கனவே இருந்த ஹஸ்பஸ்டா ஷீட்டு மேலே திரும்ப வந்து வடக்கு பக்கமாக சாயிற மாதிரி நாங்களே ஷெட்டு போட்டு கொடுத்துட்டோம் போட்டு கொடுத்து அது பெயிண்ட் அணிச்சு சோலார் பேனலை வச்சு தெற்கு பக்கமாக ஒரு இருபத்தி மூணு டிகிரி சாய்பாக வச்சு பண்ணி கொடுத்தவுடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அளவுக்கு தண்ணி ஊரில் அவங்க எதிர்பார்க்கல அந்தளவுக்கு ஒரு இரநூத்தி எழுபது அடி ஆழத்துலேருந்து ஏழரை ஹெச்பி பம்பு இபி கரண்ட்டை அவங்களுக்கு சப்ளை ஆகிற இபி கரண்ட்டோட நல்லா ஃபோர்ஸாக சப்ளை ஆச்சு அந்தளவுக்கு நல்ல அருமையான ஒரு பெர்ஃபாமன்ஸ் கிடச்சவுடனே ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அடி அடிக்கடி இடி உலகக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால சரி இடி தான் இங்கே ஒன்றும் வச்சு கொடுத்துட்டோம் இந்த பைப்பில் இருக்கிற தண்ணியை அவங்க ஒரு ஐநூறு அடி அறநூறு அடி எடுத்துகிட்டு வந்த பிறகும் அதே ரெண்டரை இஞ்சில் அவங்களுக்கு டெலிவரி கிடைக்கிது அந்த டிரைவ் வந்து நம்ம ஐஎன்விடி ட்ரைவ் போட்டு கொடுத்துருக்குறோம் எனக்கு தெரிஞ்ச ஐஎன்விடி ட்ரைவ் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணுது ஒரு எட்டு ஒம்போது வருஷம் ஆயிடுச்சு இந்த ஐஎன்விடி ட்ரைவ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இந்த மாதிரி பள்ளி உள்ளே புகுந்து டிரைவ் எரிஞ்சு போச்சு எறும்பு உள்ளே போய் கூடு கட்டி டிரைவ் வீணாக போயிடுச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் அந்தளவுக்கு இல்லை ஏன்னா நம்ம வயல்வெளிகளில் போடும்போது இந்த பள்ளி அரணை பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சி பூரா தேள் குட்டி பாம்பெல்லாம் உள்ளே போய் படுத்துருது அப்போ காலையில் வெயில் அடித்து பவர் வரும்போது டப்புன்னு அதை அடித்து போடும்போது அந்த ட்ரைவும் எரிஞ்சு போயிடும் ஆனால் அந்த ஐஎன்விட்டி டிரைவெலாம் இது வரைக்கும் நல்ல பெர்ஃபாமன்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு டிரைவ் கூட இது வரைக்கும் எரியலை அதே மாதிரி இது வந்து ஆட்டோ செட்டிங் ட்ரைவ்னு சொல்லி சொல்லுவோம் அதுவே நமக்கு செட்டிங்கெல்லாம் மாறாது அது ஒரு முறை செட் பண்ணி வச்சிட்டோம்னா கடைசி வரைக்கும் அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் எப்போ நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டார் எதுனா பிடிச்சிருச்சு மோட்டார் மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சிடுச்சி தண்ணி வந்து போர் இடிஞ்சு போய் தண்ணி வெறும் மண்ணாக வருது அப்படின்னா தான் அந்த சோலார் பம்பில் பிரச்சனை வரும் சோலார் பேனல்னு எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ நம்ம சப்ளை பண்ணுற பேனலு ரெனியூசிஸ் பிராண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எனக்கு இந்த பேனலில் எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது பேனலை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலை பேனலில் வந்து உப்பு தண்ணியை போட்டு காரப்பிடியை வைக்கிறோம் சரியான ஸ்லோப் இல்லை பேனலை துடைக்கிறதே கிடையாது ஆறு மாதமானாலும் அந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த பேனலில் பிரச்சனை வரும் பேனல் வந்து முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் அந்த பேனலை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுருங்க அது மாதிரி வச்சிட்டிங்கன்னா பவர் ப்ரொடக்ஷன் பிரமாதமாக இருக்கும் டிரைவில் வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே நாற்பத்தஞ்சி ஐம்பது இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டாயம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் இதில் அளவுக்கும் சந்தேகமே கிடையாது அந்தளவுக்கு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சோலார் பம்பை நீங்கள் நம்பி போடலாம் நீங்கள் ஈபி கரண்ட்டு வாங்கி லோ வோல்டேஜில் மோட்டாரை ஓட்டுறதுக்கு சோலாரை வந்து நம்பகமாக ஓடும் ஒரே ஒரு விஷயந்தான் ஈபி கரண்ட்டுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சோலார் பம்பு பகலில் மட்டும்தான் ஓடும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எட்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நீங்கள் நம்பி எட்டு மணி நேரம் தினமும் ஓடும்னு நீங்கள் நம்பிக்கலாம் நைட்டெல்லாம் ஓடாது காலை நேரங்களில் ஆறு மணி ஏழு மணிக்கு ஓடாது சாயங்கால நேரங்களில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஆழமாக இருக்கிற இடங்களில் ஓடாது மேலே இருக்கிற இடங்களில் கண்டிப்பாக நல்லா ஓடும் சரி இதுதான் ரெண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அதனால் உங்களுக்கு சோலார் பம்பு போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பம்ப் போட்டுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ நமக்கு தேவை அப்படின்னு இருக்குது ஏன்னா நமக்கு எவ்வளோ பாசனம் தேவை எவ்வளோ தண்ணீர் தேவை அப்படிங்கிறதெல்லாம் முதல் நாங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்போம் நீங்கள் கோச்சிக்காமல் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் எத்தனை அடி போரோட ஆழம் இது ரொம்ப முக்கியம் தண்ணீர் மட்டும் எத்தனை அடியில் இருக்குது நீங்கள் எந்த ஊர் அந்த ஊரில் எவ்வளோ தண்ணீர் இருக்குன்னு நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி எவ்வளோ ஏரியா ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா எத்தனை ஏக்கர் பாசனம் பண்ணணும் என்ன மரம் வச்சுருக்குறீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சோலார் பம்பு அமைச்சு கொடுத்துர்லாங்க